நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தென் உள் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் பரவலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் ரேடார் படங்களின் வாயிலாக தெளிவாக காண இயல்கிறது. அது மட்டுமல்லாது திருவள்ளூர் மற்றும் தக்கோலம் அருகிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த மழை மேகங்கள் மென்மேலும் கிழக்கு நோக்கி நகரும்போது சென்னை மாநகர் பகுதிகளிலும் ஆங்காங்கே மழை பொழிவை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்களும் இருக்கவே முடியாது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது விருதுநகர் மாவட்டத்தில் சில இடங்களில் பரவலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் மதுரை மாவட்டத்தில், அதாவது சிவகங்கை மாவட்ட பகுதியான திருபுவனம் மற்றும் விருதுநகர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அவரங்குளம் சுற்றுவட்டார பகுதிகள், முக்குளம் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பார்த்திங்கன்னாக்கா பழையூர் சுற்றுவட்டார பகுதிகள், காரியப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து பலவனத்தம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து விருதுநகர், அருப்புக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்களாக இருக்கட்டும், அதே போல் விருதுநகர் மற்றும் சிவகாசி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களாக இருக்கட்டும், சிவகாசி சாத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட நிறைய இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. சுப்பையாபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், மன்னார்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க மதுரை மாநகரினுடைய புறநகர் பகுதியான திருப்பரங்குன்றம் அருகிலும் மழை மேகங்களானது ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது. செங்கானூரணி மற்றும் திருப்பரங்குன்றம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருப்பரங்குன்றம் சுற்றுவட்டார பகுதிகளில், சமயநல்லூர் மற்றும் திருப்பரங்குன்றம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அலங்காநல்லூரை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியான நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில், வலசை சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் பார்த்திங்கனாக்கா அதிகாரிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில், வேலபூம்பான்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில், பல்வேறு இடங்களிலும் மோர்பட்டி, ஏரியோடு மற்றும் வலசை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. மணப்பாறையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் காண இயல்கிறது. இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் நம்ம திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம மணப்பாறை அருகில் அந்த அன்னம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில், நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில், ஏரியோடு நத்தம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் அலங்காநல்லூர் அருகே இருக்கக்கூடிய இடங்களில், விருதுநகர் அருப்புக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சிவகாசியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், சிவகாசி விருதுநகர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில், சாத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், திருபுவனத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல் சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்திங்கனாக்கா மழை மேகங்கள் அங்கங்கே பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் கூட பார்த்திங்கனாக்கா நாசியனூர் அருகில் இந்த காஞ்சி கோயில் மாதிரியான பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் வட தமிழகத்தை பொறுத்தவரையில் தற்சமயம் திருவள்ளூர், தக்கோலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. ஈகாட்டூர் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகள், செஞ்சினா நான் சொல்கிறது வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை சொல்ல, திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த ஈகாட்டூருக்கு அருகில் செஞ்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதே போல் பேரம்பாக்கத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், கீழாச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில், திருவாலங்காடு சுற்றுவட்டார பகுதிகளில், பூண்டி ஏரி முதல் திருவள்ளூர் வரை இடையிலான அந்த பகுதிகளில், பூண்டி ஏரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மிக பரவலான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த மழை மேகங்கள் கிழக்கு நோக்கி நகரும்பொழுது ஆவடி உட்பட சென்னை மாநகர் பகுதிகளிலும் அங்கங்கே மழையானது பதிவாகும். குறிப்பாக சென்னை மாநகரனுடைய வடக்கு பகுதிகளில் மற்றும் மத்திய பகுதிகளில் இது மழைப்பொழிவை ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க தெல்லார் அருகிலும் மழை மேகங்களை நம்மால் காண இயல்கிறது. ஸோ வந்தவாசி செஞ்சு இடைபெற்று இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அந்த தெல்லாரம் இருக்குது. அந்த இடங்களிலும் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த மழை மேகங்களும் கிழக்கு நோக்கி நகரும் பொழுது நமக்கு இந்த புறவழிச்சாலை பகுதிகளில், சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய, அல்லது சென்னை திண்டிவனம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். இந்த மழை மேகங்கள் இரவு நேரத்தில் மேலும் வீரியம் அடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இதைத்தான் நம்ம பிற்பகல் பதிவுலேயே நம்ம வந்து சொல்லியிருந்தோம். நேரமாக ஆக இரவு நேரத்தில் மழை மேகங்கள் உக்கிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அவ்வளோதான் தோழர்களே, இப்பொழுதைய நிகழ்நேர தகவல்களை பொறுத்தவரையில் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் நான் வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நான் இப்போ வெளியே போகிறேன். ஸோ அடுத்த காணொளியை நான் அநேகமாக கிட்டத்தட்ட
இரவு 10 மணி வாக்கில் இல்லை நள்ளிரவு ஓட்டி அதிகாலை நேர காணொலியாக தான் பதிவு பண்ணுவேன். அதனால் அப்போ நம்ம சந்திக்கலாம், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.